السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. قال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் சங்கமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே நம்மை வாழ்வதற்கு படைத்து வாழ்க்கைக்குரிய எல்லா விதமான வழிமுறைகளையும் வழிகாட்டல்களையும் திருக்குர்ஆனின் மூலமாகவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறியின் மூலமாகவும் நமக்கு அல்லாஹ் உண்டாக்கி தந்திருக்கின்றான். அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பெரும் கிருபை, பெரும் கருணை என்னவென்று சொன்னால், மனிதனை அறிவுடையவனாக படைத்து நீயாக சிந்தித்து தெரிந்து கொள் என்று விட்டுவிடாமல், அந்த மனிதனுடைய சிந்தனையை தட்டி எழுப்பி அவன் சிறந்தவனாக வாழ்வதற்குரிய வழிவகைகளை, வழிகாட்டல்களை இறை தூதர்கள் என்ற நபிமார்களின் மூலமாகவும், அவர்கள் கொண்டு வந்த வேதங்களின் மூலமாகவும் அல்லாஹு தாலா மனித சமுதாயத்திற்கு சிறந்த வழிகாட்டலை தந்திருக்கின்றான். உலகத்திலே சிறந்த வழிகாட்டிகள் என்று அல்லாஹ் சில பேரை, ரசூல்மார்களை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களையும் அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழகிய முன்மாதிரி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யாருக்கு அழகிய முன்மாதிரி? யார் அல்லாஹ்வை நம்பி மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டு அதை சந்திப்போம் என்ற உறுதியோடு இருக்கிறார்களோ, லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வதக்கரல்லாஹ கதீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ, இவர்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்காக தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம், நேர்வழி இருக்கிறதே, இதைவிட ஒரு சிறந்த செல்வம் மனிதனுக்கு வேறு எதுவுமே கிடையாது. இந்த நேர்வழி, இந்த ஹிதாயத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வழிமுறைதான் நாளை மறுமையிலே, நிரந்தர உலகமாகிய மறுமையிலே இந்த மனிதனுக்கு மகத்தான வெற்றியை பெற்று தரும். எல்லா செல்வங்களும் ஒரு மனிதனுக்கு இருந்து அந்த மனிதனுக்கு ஹிதாயத் என்ற நேர்வழி மட்டும் இல்லை என்று சொன்னால், அந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு கைசேதத்திற்குரியவன். எல்லா செல்வங்களுமே அந்த மனிதனிடத்திலே இல்லை. உடல் உறுப்புகள் வேலை செய்யவில்லை. உலகத்திலே எந்தவிதமான பொருளாதார செல்வம் அவனுக்கு வழங்கப்படவில்லை. எந்தவிதமான மதிப்பு மரியாதையும் அவனுக்கு இருக்கவில்லை. சமுதாயத்தினுடைய அந்தஸ்தும் அவனுக்கு இருக்கவில்லை. குடும்ப பெருமையும் இருக்கவில்லை. நிறமும் வேறு மாதிரி இருக்கிறது. இது மாதிரியான எந்த ஒரு நியமத்தும் அவனிடத்தில் இருக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கின்றான். ஆனால் அவன் கலிமா சொன்ன உண்மையான முஸ்லீமாக இருக்கிறான் என்று சொன்னால், இவன் தான் நாளை மறுமையிலே மிகப்பெரிய செல்வந்தன். கண்ணியமானவர்களே,
அந்த நேர்வழியின் அருமையும் செல்வத்தி அந்த உணர்வுகளும் நமக்கு புரிவதில்லை. அது எப்போது நமக்கு உதவியாக வருமோ அப்போதுதான் அதனுடைய அருமை பெருமைகள் நமக்கு தெரிய வரும். அந்த வகையிலே நமக்கு தரப்பட்ட வழிகாட்டக்கூடிய வான்மறை என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆன் இருக்கிறதே, இது பெரிய செல்வம், இது மிகப்பெரிய செல்வம். ஆனால் இந்த குர்ஆனை மற்றவர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் இதை ஆராய்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். குர்ஆனை ஓத தெரிந்து விட்டாலே நான் குர்ஆனை முடிச்சிட்டேன்னு சொல்றோம். குர்ஆனுடைய ஞானம் எந்த அளவிற்கு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை சற்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வேறு யாரை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டும், குர்ஆனுடைய விஷயத்திலே நம்முடைய ஞானம் எந்த அளவிற்கு அதிகமானது, குர்ஆனை பற்றி எந்த அளவுக்கு நாம் தெரிந்திருக்கிறோம், குர்ஆனை சிறந்த முறையிலே ஓத தெரியுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸையினுல் குர்ஆன பி அஸ்வாதிக்கும், உங்களுடைய குரல் வளங்களின் மூலம் குர்ஆனை அழகுபடுத்துங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எத்தனை பேருக்கு குர்ஆனை அழகுபட ஓத தெரியும்? அது மட்டுமல்ல, குர்ஆனை யார் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பாரோ அவர்தான் மனிதர்களிலே மிகச்சிறந்தவர் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோமோ என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். குர்ஆன் இருக்கிறதே அது அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய வார்த்தை, எனவேதான் அதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் தரப்பட வேண்டும், முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன சொல்கிறான், வைதா குரியல் குர்ஆன், குர்ஆன் உங்களுக்கு முன்பாக ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஊ லஹு, அதை காது தாழ்த்தி கேளுங்கள், வான்சித்து மௌனமாக இருங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனுக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்ற காலமெல்லாம் இந்த சமுதாயம் மிக சிறந்து விளங்கும். குர்ஆன் எப்பொழுது முதுகுக்கு பின்னால் தூக்கி போடப்படுமோ, அது சாதாரணமாக நினைக்கப்படுமோ, அது மார்க்கத்தில் ஒரு அங்கம், அதை வாழ்க்கை முழுவதும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருமோ, நிச்சயமாக இந்த சமுதாயம் நஷ்டத்திற்குரியதாக மாறிவிடும். கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக்கொள்ளுகின்ற விஷயத்திலே நாம் ஈடுபடுகிற போது நமக்கு வரக்கூடிய ஆபத்துகள் நன்மைகளாக மாறும். குர்ஆனுடைய விஷயத்திலே, குர்ஆனை கற்றுக்கொள்கிற விஷயத்திலே நாம் எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு ஈடுபடுவோமோ நமக்கு வரக்கூடிய பேராபத்துகளும் பேரின்பமாக மாறிவிடும். இதற்கு பெரிய உதாரணம் என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனமாற்றம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிதாயத். கொஞ்சம் வரலாற்றை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி வாளை தூக்கியவர்களாக வருகிறார்கள். குரைஷி கூட்டம் அனைவரும் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? உமர் வாளை உருவி விட்டார், இனிமேல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலை கீழே விழாமல் இருக்காது. உமருடைய முடிவு எதுவாக இருந்தாலும் வால் உருவப்பட்டு விட்டால் அது நிச்சயமாக தீர்க்கப்படும். அதுதான் அன்றைய காலத்தினுடைய அந்த மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை. அந்த உமருடைய வால் உருவப்பட்டிருக்கிறது. நபி அவர்களை கொலை செய்வதற்காக வருகிறார்கள். அவ்வாறு வந்து கொண்டிருக்கும் போது வழியிலே ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புகிறார்கள் என்பதற்காக அவர்கள் மீது நீங்கள் கோபம் கொள்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுடைய சகோதரியும் அவருடைய குடும்பமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை முதலிலே கவனியுங்கள் என்பதாக அவருடைய சிந்தனை திசை திருப்பப்படுகிறது. அதாவது நபி அவர்கள் மீது கொண்ட அந்த வெறுப்பு, வேகம், இவை அனைத்தும் தன் தங்கையினுடைய குடும்பத்தின் பக்கம் திரும்புகிறது. வேகமாக வருகிறார்கள், அந்த வெறியோடு வெறுப்போடு தங்கையினுடைய வீட்டு வாசலை தட்டுகிறார்கள். ஆனால் உள்ளே என்ன நடக்கிறது? குர்ஆன் கற்றுக்கொள்ளப்படுகிறது. குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒருவர் படித்துக் கொடுக்கிறார். இவர்கள் இருவரும், தங்கையும் தங்களுடைய மாப்பிள்ளையும், குர்ஆனை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது என்ன நடக்கும்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்த வேகத்திலே இந்த காட்சி பார்க்கப்பட்டால் என்ன நடந்திருக்கணும்? 2-3 கொலைகள் அங்கே விழ வேண்டும். ஆனால் என்ன நடந்தது? உள்ளே சென்ற உமர் ரலியல்லாஹு அவர்கள் அடிக்கிறார்கள், ரத்தம் வருகின்ற வரை அடிக்கிறார்கள், சகோதரியையும் சகோதரியினுடைய கணவரையும் அடிக்கிறார்கள். ஆனால் கடைசியாக
குர்ஆனுடைய பிரதி அங்கே சிதறி கிடப்பதை பார்த்து கீழே குனிகிறார்கள். அந்த குர்ஆனுடைய ஞானம், குர்ஆனுடைய வார்த்தை உமர் ரலியல்லாஹுடைய கண் வழியாக உள்ளத்திலே ஒரு பெரிய பிரவாகத்தை உண்டாக்குகிறது, பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. உமர் ரலியல்லாஹுவர்கள் பார்க்கிறார்கள், கீழே குனிந்து எடுக்க நினைக்கிறார்கள். தங்கை சொன்னார்கள், உமர், நான் உன்னுடைய சகோதரி தான், உனக்கு இருக்கிற வேகம் வீரம் எனக்கும் இருக்கும், குர்ஆனை தொடாத, அசுத்தமானவர்கள் இதை தொடக்கூடாது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், பரிசுத்தமானவர்கள் மட்டும் தான் இதை தொட வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், இதை நான் தொடணும், எடுத்து படிக்கணும்னா நான் என்ன செய்யணும் என்று கேட்டார்கள். போய் குளிச்சிட்டு வான்னு சொன்னார், குளித்து விட்டு வா என்று சொன்னார்கள். அதற்காக வேண்டி குர்ஆனை எடுக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதற்காக குளிக்க செல்கிறார்கள். இது ஒரு பெரிய முயற்சி. குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்போது ஒரு மனிதர் முயற்சி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத் என்ற ஒரு பெரும் செல்வத்தை கூட கொடுத்து விடுவான். இதுதான் பயபக்தியினுடைய முதல் தரம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல்லில் முத்தகீன், பயபக்தியாளர்களுக்கு நேர் வழி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமிக்கவர்களே, குளித்து விட்டு வந்து எடுத்து படிக்கிறார்கள், உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்டு கண்களின் வழியாக கண்ணீர் வடிகிறது. சொன்னார்கள், நான் முகம்மதை பார்க்க வேண்டும். வந்த உமர் வேறு, இப்போது இருக்கின்ற உமர் வேறு. வந்த உமர் கோபம், வேகம், வெறி எல்லாவற்றையும் இணைத்து விஷத்தை தன் வாளிலே தடவி வந்த உமர், இப்போது உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்டு கண்களின் வழியாக கண்ணீராக பெருக்கெடுக்கின்ற இலகி போன உமர். நபி அவர்களை சந்திக்கிறார்கள், கைகளை பிடிக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவாக மாறி போறார்கள். இங்கே நாம் சற்று சிந்திக்க வேண்டும், உமர் ரலியல்லாஹுவர்களுக்கு இருந்த வெறி வெறுப்பு, இந்த சகோதரியும் அவருடைய கணவனும் குர்ஆனிலே எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணத்தினால் வந்த ஆபத்து நீங்கி விடுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து பனு இஸ்ராயில் என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான், குர்ஆனை நீங்கள் ஓதினால், குர்ஆன் இடத்திலே ஓதப்பட்டால் மூமின்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியிலே திரை போடப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுக்கு முன்னால் அமர்ந்து குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அபூ லஹபினுடைய மனைவி பெரிய பாறையை எடுத்துக்கொண்டு அந்த சபைக்கு வருகிறார். பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்திருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இதோ அந்த உம்மு ஜமீல் வருகிறார், என்ன செய்ய போகிறீர்கள், பேசாம இருங்கிறாங்க. வந்தவர் வேகமாக கேட்டார், முகமது எங்கே, அங்கதான் உட்கார்ந்திருக்கிறாங்க, முகமது எங்கேன்னு கேட்டார் அந்த பெண். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்க்கிறார்கள், அந்த பெண்ணையும் பார்க்கிறார்கள். என்ன கேட்கிற அப்படின்னு கேட்கிறாங்க, முகமது எங்கேன்னு கேட்டேன், ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு போயிட்டான். போனதுக்கு பின்னாலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யார சொல்லலா, இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, அந்த பெண் வந்து கேட்கிற போது நீங்கள் இங்கே தானே அமர்ந்திருக்கிறீர்கள். அப்போதுதான் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை நபி அவர்கள் ஓதி காட்டுகிறார். குர்ஆனுக்கு நாம் முக்கியத்துவம் தந்து அதை பாதுகாக்க நினைத்தால் அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை பாதுகாப்பார். சந்தோஷமே இல்லாமல் கவலையின் உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துவதற்கு நபி அவர்கள் சொல்லி தந்த விஷயம் என்ன தெரியுமா, குர்ஆனின் சேவையில் ஈடுபடுங்கள் என்றார்கள். தன் குடும்பத்தினுடைய அந்தஸ்து, மானம், மரியாதை, தன்னுடைய பொருளாதாரம், செல்வம் அனைத்தையும் இழந்து நபி அவர்களிடத்திலே அணிவதற்கு ஆடை கூட இல்லாமல் வந்த முஸ்அபு பின் உமைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி கொடுத்த சேவை என்ன, உங்கள் கவலைகளை மறக்க வேண்டும் என்றால் மதீனாவுக்கு சென்று குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் சொன்னார். என்ன ஆச்சரியம், அந்த முஸ்அபு ரலியல்லாஹு அவர்கள் மூலமாகத்தான் மதீனா நகரமே இஸ்லாத்துக்கு வந்தது. அவர்கள் தான் மூலதனம், அவர்கள் தான் மூல காரணம். அருமையானவர்களே, குர்ஆன் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது, இது நோய் நிவாரணம், இது உங்களுக்கு அழகிய உபதேசம், இது ஒரு அல்லாஹுடைய அருட்கொடை, இது ஒரு அற்புதமான ஒரு அதாவது நியமத் செல்வம் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களை விட நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் தான் பெரிய செல்வம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இந்த செல்வத்தின் மதிப்பை உணர வேண்டும், குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், அழகிய முறையிலே ஓத வேண்டும், அர்த்தங்களை புரிய வேண்டும், நடைமுறைக்கு அதை முன்மாதிரியாக வைத்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையும் கபூல் செய்வானாக.
நல்லோர்களுடைய வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்வானாக. வாஆகிர தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.